கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது. கோவை ரயில் நிலையத்தில் கற்பூரம் காட்டி பூஜை செய்த பின் ரயில் சோதனை ஓட்டத்தை அதிகாரிகள் தொடங்கி வைத்தனர். 8 பெட்டிகளுடன் கோவை ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்பட்ட சோதனை ஓட்ட ரயில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஹொசூர் வழியாக காலை 11:30 மணி அளவில் பெங்களூரு ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. அதன்பின் பிற்பகல் 1:40 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்படும் சோதனை ஓட்ட ரயில் இரவு 8 மணி அளவில் கோவை திரும்புகிறது. வரும் 30 தேதி கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இன்று சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் கனிமவளத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருத்தாச்சலம் அடுத்த கொக்காம்பாளையம் சாலை வழியாக கூழாங்கற்கள் கடத்தி வந்த லாரியை கனிமவளத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். லாரியை அருகில் உள்ள உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றபோது சிலம்பு என்ற சிலம்பரசன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வழிமறித்தனர். அப்போது நிலை தடுமாறி லாரி கவிழ்ந்தது. லாரியில் அமர்ந்திருந்த விழுப்புரம் மாவட்ட கனிமவளத்துறை உதவி இயக்குநர் ராமஜெயம், உதவி பொறியாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் மீது சிலம்பரசனின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். பலத்த காயமடைந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் லாரியை பின்தொடர்ந்து வந்த கார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆலடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கனிமவளத்துறை அதிகாரிகளை தாக்கியதாக வேலு, கனகராஜ், தினேஷ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் பண்புடி அருகே கிணற்றில் தவறி விழுந்த காட்டு மாட்டை மீட்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக வனத்துறையினர் அதன் தாக்குதலில் சிக்கிக் கொண்டனர். பண்புடி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள வண்டாடும் பொட்டல் புதுக்குளத்தில் முகமது இஸ்மாயில் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் 5 காட்டு மாடு தவறி விழுந்தது. வெளியே வர முடியாமல் தவித்தது. அதனை கயிறு கட்டி வனத்துறையினர் இழுத்து வெளியே கொண்டு வந்தனர். ஆனால் மிரட்சி அடைந்த மாடு தன்னை காப்பாற்றிய வனத்துறையினரை தாக்கத் தொடங்கியது. இதில் எதிர்பாராத விதமாக சிக்கிக் கொண்ட ஒரு வனத்துறை ஊழியரை சக ஊழியர்கள் போராடி மீட்டனர்.